உன்னுடைய சமூகம் உன்னுடைய ஜாதி இதை ஆய்வு செய்வதற்கு தான் எதை போட்டிருக்கோம் பேக்வர்ட் கமிஷன் கமிஷன் எல்லா ஜாதியினரும் அவர்களை அணுக வேண்டும் அணுகினால் தான் அவருக்கு ஒரு தீர்வு இதுதான் சட்டமன்றத்தில் வந்து செல்லாது சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் செல்லாது இப்ப கூட வந்து இந்த சட்டமன்றத்துல வந்து சாதி வாரியான கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு தீர்மானம் வந்து முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த சாதியில எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவருக்கு தகுந்த பணி கொடுக்கணும். இதுதான் சாதி வாரி இடஒதுக்கீடு. நீங்க 3% இருக்கக்கூடிய மேட்டுக்குடி பார்ப்பனர்கள் நீங்க 20% வந்துடுறாங்க வேலையில. 20% 10% இருக்கக்கூடிய மக்கள் 2% 3% கூட வர்றது. நீங்க 1% கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு? ஆதிவாசிகளுக்கு, செட்டூர் டிரைப்ஸ். 1% கூட அந்த ஆதிவாசி மக்கள் வர்றதில்ல. இல்ல, அதுக்கு 2 காரணம் இருக்குன்னு. அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது வசதி படித்த கான்வென்ட்ல படிக்கக்கூடிய அந்த SC ST மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க அதிக மதிப்பெண் பெற்று அவங்களுக்கு வந்து என்னன்னா 20% அந்த 20 மாணவர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஆனா நாம எதிர்பார்க்கிறது என்னன்னா, பொருளாதாரத்துல பின்னணியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இருக்காங்களே, எங்கன்னா காலனியில படிக்கக்கூடிய கிராமப்புறத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல அடிபட்டு போயிடுறாங்க. எல்லாமே என்னன்னா SC ST வந்து அரசு சலுகை தருதுதான். அப்படி இல்ல, அப்படி இல்ல, அது தவறு. மாணவர்கள் ரொம்ப, ஏன்னா மதிப்பெண் அடிப்படையில வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து பொது இதுல கொடுத்துட்டு குறைவான மதிப்பு உள்ள மாணவர்களை வந்து கண்டிப்பா எடுக்கலாம் இல்ல, அதையே செய்ய மாட்டேன்றாங்க. இல்ல, அதுல என்ன சட்ட சிக்கல் இருக்கு? இல்ல, அதுல என்னன்னா, பொது பட்டியல், பொது பட்டியலை தாண்டி ரிசர்வேஷன், இதுல மாநில அரசாங்கத்துல 10.5 மண்ணீர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் அவசர அவசரமா போடப்பட்டு தள்ளுபடி பண்ணாங்க. என்ன என்ன காரணம்னா, நீங்க இடஒதுக்கீடு என்பது ரிசர்வேஷனை ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பேக்வேர்டு கமிஷன், அவங்கதான் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி, அவர்கள் கொடுத்தா தான் செல்லும். நீங்க சட்டமன்றம் கொடுத்தா செல்லாது. அதுல 10.5 காணா போச்சு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய சமூகம் உன்னுடைய ஜாதி இதை ஆய்வு செய்வதற்கு தான் எதை போட்டிருக்கோம், பேக்வேர்டு கமிஷன் கமிஷன். இந்த பேக்வேர்டு கமிஷன் உடைய பேப்பரை போல கொண்டு கொடு, அவ அதை ஆய்வு செய்து அது பரிந்துரைத்தால் அட்டவணை 6 சட்டமாகும். இத அந்த சமூகம் செய்வதில்லை, சமூக தலைவர்கள் செய்வது செய்யறதில்லை, வெறும் அரசியல் மட்டும். இதுதான் இது வந்து வாக்கு வங்கி. அவன் எப்படியாவது ஓட்டு போட்டு கூட MLA ஆயிடணும். எத்தனை MLA, எத்தனை MP கள் நீங்க அந்த சமூகத்துக்காக, இது ரிசர்வேஷனுக்காக குரல் கொடுத்து பின்தங்கிய மாணவர்கள் இன்னும் பின்தங்கி முன்னேறி முடியும். அதிகார மட்டத்திலிருந்து அழுத்தம் போகணும். பேக்வேர்டு கமிஷனுக்கு அழுத்தத்தை கொடுக்க 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு. நீங்க யாருன்னா, CNR ராமமூர்த்தி 13 சட்ட போராட்டம், 13 சட்ட போராட்டம். இந்த 13 சட்ட போராட்டத்துலதான் பேக்வேர்டு கமிஷன் இதை ஆய்வு செய்து, நீங்க வன்னியர் உட்பட இதர பிரிவு அத்தனை பேரையும் ஆய்வு செய்து 10.5 கொடுக்கலான்னு பரிந்துரை செய்யும். இப்படி எல்லா சமூகமும் எல்லாமே பண்ணணும். எல்லாமே இந்த அரசியலுக்குள்ள வந்து அடங்கி போயிருக்காங்க. இப்ப என்னன்னா, எடப்பாடியார் 10.5 சட்டசபையில உடனடியாக தீர்மானம் போட்டு செய்த காரணத்தினால ஸ்டாலின் கண்டுக்க மாட்டார். ஏன் தெரியும், ராமதாஸ் வந்து அரசியல் தான், பாதிக்கப்படுறது பாவ அப்பாவி மாணவர், அப்பாவி மக்கள். இதுல விருப்பு வெறுப்பின் அடிப்படையில தான் யாரும் பேக்வேர்டு கமிஷனுக்கு போறதில்லை. அது ஒரு பெரிய சட்ட போராட்டம்,
போனா எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை பேக்வர்டு கமிஷன் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதை அரசுக்கு பரிந்துரை செய்யும், அரசு அதை அமல்படுத்தலாம். சாதி வாரியான கணக்கெடுத்தா கூட இவங்க இவங்க மூலியமா இவங்க கொடுக்கற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பேக்வர்டு கமிஷன் கொடுக்கறதா, அத கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர்கள் தான், அது யாரும் குழப்ப கூடாது, அவங்க தான் பண்ணுவான். அதுக்குன்னு தனி துறை நியமிக்கப்பட்டிருக்கு, ஆனா அதை யாருமே அணுகுவதில்லை. எல்லாம் இந்த இப்போ எடப்பாடியா அவசர அவசரமா ராமதாஸ் கொடுத்தாலும் ராமதாஸ் ஒரு நெருக்கடி கொடுக்கறாரு, யோ இது ரிசர்வேஷன்ல இருக்கு, இது யாரும் செய்யல, உடனே செய்யணும்னு இரவு இரவு செஞ்சாரு. இத பேக்வேர்டு கமிஷன் வழியா செஞ்சிருக்கணும், எல்லா ஜாதியினரும் அவர்களை அணுக வேண்டும், அணுகினால்தான் அவர்களுக்கு ஒரு தீர்வு. இதுதான் சட்டமன்றத்துல வந்து செல்லாது, சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தாலும் செல்லாது.